காமெடி நடிகர் கருணாகரன் இப்போ மறுபடியும் விஜய் ரசிகர்கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசின விஷயங்களை ட்ரோல் பண்ணி கருணாகரன் தளபதி ரசிகர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. விஜய் சொல்கிற அட்வைஸ்லாம் யார் கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் இப்போ விஜய் ரசிகர்களை சீன்ற விதமாக அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக கருணாகரன் ட்வீட் போட்டிருக்காரு. சர்க்கார் படத்துலேருந்து நீக்கப்பட்ட காட்சியை விஜய் ரசிகர்கள் பல பேர் நிஜமாக்கிட்டு வராங்க. ரசிகரோட இந்த செயல் நெட்டிசன் மத்தியில் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. விஜய் ஏரமுதாஸ் கூட்டணியில் தீபாவளிக்கு விளையாடின படம் சர்க்கார். இந்த படத்தில் நடிகர் விஜய் சுந்தர் ராமசாமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தார். படம் வெளியான ரெண்டு நாளில் அதிக வசூலை குவிச்ச இந்த படம் பல சர்ச்சைகளையும் சந்திச்சிருக்கு. படத்தில் அரசு கொடுக்குற இலவசங்கள் விமர்சிக்கப்பட்டிருக்கதா அதிமுகவை சேர்ந்தவங்க தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் படம் மறுதணிக்கை செய்யப்பட்டிருக்கு. அதில் அரசு மக்களுக்கு கொடுக்கும் இலவசங்களை தீயிட்டு கொளுத்துற 56 செகண்ட் காட்சி நீக்கப்பட்டிருக்கு. காட்சிகள் நீக்கப்பட்டதை கண்டிக்க விதமாக அரசு கொடுத்த இலவசங்களை விஜய் ரசிகர்கள் பல பேர் நிஜமாகவே தீயில போட்டு கொளுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணிட்டு வராங்க. ரசிகரோட இந்த செயலை பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் கருணாகரன் கிட்ட இது சம்பந்தமா ட்விட்டர்ல ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுல உங்கள் வீட்டில் இருக்க இலவசங்களை தூக்கி போடலையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதுக்கு கருணாகரன் ரொம்ப காமெடியா பதில் சொல்லியிருக்காரு. இல்ல ப்ரோ, நான் தூக்கி போட்டா நான் தான் திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப காமெடியா ட்வீட் போட்டிருக்காரு. இந்த விஷயம் விஜய் ரசிகர்கள் மத்தியில கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்திருக்குது. இதோட உச்சமா ஃபேஸ்புக்ல விஜய் ரசிகர் ஒருத்தவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எனது வீடே கவர்மெண்ட் வாங்கின இலவச வீடு தான், அதனால அதை இடிக்க போவதா தெரிவிச்சிருக்காரு. மாட்டு வீடு இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு குடும்பத்தோட தெருவில் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பேச்சோட கடைசியில் அந்த ரசிகர் தான் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றதாகவும் தன்னோட ஃபோட்டோவையும் பதிவு பண்ணியிருக்காரு. வீட்டில் குழந்தைகள் விஜய் ரசிகராக இருந்தால் பத்திரத்தை நம்பி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் விஜய் படம்னு சொன்னாலே எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிடும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுமே விஜய் சிகரெட் பிடிக்கிறான்னு சர்ச்சை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கதை சர்ச்சை, இப்போ அதிமுக செய்கிற பிரச்சனைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இந்த நிலையில் விஜய் வளரும் நடிகர்னு சொன்ன ஒரு அமைச்சரை பற்றி இயக்குனர் அமீர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. விஜய் என்ன வளரும் நடிகரா, அவர் ஏற்கனவே வளர்ந்துட்டாரு. தமிழ் சினிமா வியாபாரத்தில் அவர் தான் இப்போ 1. வளரும் நடிகர்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன விமலா அப்படிங்கிற மாதிரியும் இயக்குனர் அமீர் இப்போ ரீசெண்டாக தொலைக்காட்சி பட்டியில் பேசியிருக்காரு. அதே நேரம் இந்த சர்க்கார் பிரச்சனைக்கு படத்தோட காட்சிகளை நீக்கிறதுக்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் நடிகரும் இயக்குநருமா இருக்கக்கூடிய எஸ் வி சேகர் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினர் எஸ் வி சேகர் குறிப்பிட்ட திரைப்படம் தணிக்கைக்கு அப்புறமா சர்ச்சை இருப்பதா சமூக எதிரே பிரச்சனை ஏற்பட்டால் அதை நீக்கித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் எஸ் வி சேகர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.